ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம வந்து வேகஸ் ப்ரோட டுட்டோரியல்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம வந்து நேரக்கவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ஸோ அதோடய ப்ளேலிஸ்ட் லிங்க் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் எண்ட் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை பார்க்காம வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு புரியாது, புரியாமல் கூட போகலாம். ஸோ இந்த வீடியோ எதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து சில சில டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து நம்மளோட முன்னத்து வீடியோவும் செக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நியூ காம்பிஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அது வந்து நான் எப்படின்னு ஃபஸ்ட் டியூட்டோரியல் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதில் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இப்போ நான் வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் தெரிலிங்கன்னா நம்ம பேசிக் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்க்ரீன், ரெண்டு ப்ளூ ஸ்க்ரீன், க்ரீன் ஸ்க்ரீன், இந்த ரெண்டு ஸ்க்ரீனுமே உங்களுக்கு வந்து நான் ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ. ஸோ ஒரு பெல் இன்ட்ரோ வந்து, ஸோ இந்த இதை க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் கொடுங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இதில் இந்த எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஃபெக்ட்ஸ் வேகாஸ் க்ரோமா க்ரியர் கியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓகே ஓகே பண்ணுங்கள். ஸோ அதுக்கான உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கலரில் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் வந்து பின்னாடி வச்சுருக்கீங்களோ, ஸோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு, ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் இங்கே வச்சிருக்கனால, ஸோ நான் வந்து க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ நான் அங்கே வந்து இதை ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் கிட்ட நான் கொண்டு வந்ததையுமே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அந்த வீடியோவில் இருந்தது ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து வெளியே வரேன். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ இப்போ நான் இந்த இது ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நான் இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எந்த வீடியோ வேணாலும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்க்ரீன் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னா சேம் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் போங்க ஃபஸ்ட்டு. எஃபெக்ட்ஸ் போயிட்டு, ஸோ இங்கே வந்து எஃபெக்ட்ஸ் வேகாஸ் க்ரோமா கியர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக உங்களுக்கு ப்ளூ இருந்தனால, ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எதுவும் மாற்ற தேவையில்லை. ஸோ நான் வந்து ரெண்டு கலர் இருக்கிறனால நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வச்சு காமிச்சேன். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கே வந்து, ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்படி ஒரு பெருசாக வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவுமே க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இங்கே மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த லைனில் ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நான் ஒவ்வொரு வீடியோக்காக எனக்கு மாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இங்கே இங்கே வாங்க. ஸோ இதோட இது முக்கியமான இடம். ஸோ நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து பேசிக்கில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து மெயின் இதில் வந்து, ஸோ இங்கே வந்து ட்ராக் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு குரோமா கியர் கொடுத்துட்டு, ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ மொத்தமாக ஒரே கலராக இருக்கிற பட்சத்தில் இப்படி பண்ணுங்கள். ஸோ கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனுக்கு வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு, ஸோ கொடுத்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து வீடியோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ளே ஆகும். ஸோ நான் வந்து இதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன் ரெண்டு ஸ்க்ரீன் இருக்கிறனால தான், ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஸோ தனித்தனியே பிரித்து காமிச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரே க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கிற பட்சத்தில் இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக ட்ராக்கோட எஃபெக்ட்டை வந்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன் அந்த மாதிரி வீடியோ இருந்ததுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வீடியோ வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ